ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கோடிங்கை பற்றின எந்த நாலேஜும் எல்லாம் பரவாயில்ல, இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும் போதும், உங்களாலே வந்து ஒரு 30 seconds வேறு லெவலான வெப்சைட் வந்து உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வந்து கிரியேட் பண்ணி முடியும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காசுமே கட்ட தேவையில்ல, ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து நான் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன், அதை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்ல ஃபஸ்ட்டாக பார்க்குற வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூகோன்ஸ் ஏ வெப்சைட். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுவேன், உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து வெப்சைட் வந்து ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சர்வீஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் தரணும். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து தரலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைட்டில் வந்து இந்த வே வெப்சைட் கிரியேட் பண்ணுமோ அந்த டைட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கான 3 ரிலேட்டடான டேக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து எனக்கு ரிலேட்டடாக இருக்க டேக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து இல்லை ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அது மாதிரி நீங்கள் எதுனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே இருக்க கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேறு லெவலில் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வேலை வந்து முடியல. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கலர் ஃபாண்ட் அதெல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 seconds வெயிட் பண்ணும். 30 seconds வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணலாம். அதில் வந்து இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ், அதில் இருக்க டெக்ஸ்ட், அதில் இருக்க ஒவ்வொரு சிம்பிளையும் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இவ்வளோ கன்வீனியன்ட்டாக வந்து நம்ம நிறைய வெப்சைட்லேருந்து பார்க்க முடியாது, எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம நார்மலாக யார் வேணாலும் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு வியூ லைவ் வெப்சைட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து வியூஎஸ் வந்து உங்கள் வெப்சைட் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ அதில் எதுவும் வேறு எதுவும் கஸ்டமைசேஷன் பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேறு வெப்சைட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம செகண்ட் ஆஃப் ஒரு வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஏஐ. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆஃப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஏஐ கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கலர் பிளேட்டி டேப் வந்து உங்களுக்கு தேவையான கலர் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றின சில டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸில் வந்து நீங்கள் யாருக்காக இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போகணும். போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து வெப்சைட் வந்து சைன் இன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கூகுள்னா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நீங்கள் கம்பெனி நேம் வந்து கொடுக்கணும், உங்களுக்கான லோகோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து லோகோ இல்லை, ஸோ அதனால் நம்ம போன வீடியோ ஜெனரேட் பண்ண அந்த கேரக்டர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 seconds வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சைட் மாதிரி வந்து இதில் அந்த மாடிஃபை ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எடிட் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கேலரியில் இருக்க இமேஜ் மட்டும் கிடையாது, இதில் வந்து சில ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண மூலியமாக உங்களால் இன்ஸ்டாகிராம் உங்கள் வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணி முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வேறு லெவலான வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லாஸ்ட் டாப்பாக ஒரு வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லியா ஏஐ. ஸோ இதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து இதில் கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமான 2 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சைட் மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும், அந்த கேட்டகரி கோல்ஸ் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா தானாக ஏஐ வந்து ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து தானாக பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து ஜஸ்ட் பில்ட் மை சைட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுவோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணிட்டு ஒரு 10 seconds கூட நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இது மாதிரி வியூ இட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து தானாக வந்து இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை, தானாக இந்த வெப்சைட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தந்துடும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்களால் மாற்றி முடியும். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் வீடியோ, காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி முடியும். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லைவாக வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் வியூவர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்ப எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வரும். ஸோ இதிலே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி உங்களுக்கு என்னென்னா வந்து குறைய தெரியுதோ எல்லாத்தையும் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வேற லெவல்
வெப்சைட் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே இப்போ நம்ம பார்த்த மூணு வெப்சைட்ல வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து நம்ம லாஸ்ட் பார்த்த வெப்சைட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்பவே கம்மி தான். நீங்கள் இந்த ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ண மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 seconds வெயிட் பண்ணால் மட்டும் போதும், ஆனால் இது வந்து வேற வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் ஃபர்ஸ்ட் ரெண்டு வெப்சைட் வந்து அதில் வந்து நிறையா ஏ வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப தேர்ட் வெப்சைட் வந்து வேற வெப்சைட்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நினைக்கிறேன், வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.